அதிமுக பீரியட்லயும் இப்ப இருக்கிற இந்த திமுக பீரியட்லயும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ரெஸ்பான்சிபிலா டு தி டியூன் ஆஃப் 75% அதிமுக அரசு அப்படி இல்லை. சோ அது தோற்கடிக்கப்பட்டது, அதை பத்தி விமர்சனத்துக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை. மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, ஒரு கடுமையான ஒரு உயர்வு. இந்திய ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய அந்த வரி பகிர்வு போதுமான அளவுக்கு தராதது. இந்த அரசு விலைவாசியை அல்லது கட்டணங்களை உயர்த்தி அதன் மூலமா வருவாயை பெருக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுவது ஒன்று. மணல் கொள்ளையை வந்துட்டு முறைப்படுத்தி அந்த வருவாயை அரசு கிட்ட கொண்டு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுக்காது என்ன அர்த்தம்? அப்ப கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்காக விட்டு விடுவதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆற்றுப்படுகைய மிச்சம் மீது இல்லாம எல்லா ஆற்றுப்படுகையும் சுரண்டப்படுகிறது. மணல் சுரண்டப்படுகிறது கொள்ளிடத்திலையும் காவிரிலையும் வைகையிலையும் தாமிரபரணிலையும் சாரி சாரியா அப்படியே அள்ளிட்டு போறது அதிமுக ஆட்சியிலையும் நடக்கும், அது திமுக ஆட்சியிலையும் நடக்கும். அப்படின்னா அது எப்படி திராவிட மாடல் அரசாகும்? மணல் கொள்ளையை முறைப்படுத்தினா 50,000 கோடி இந்த அரசுக்கு வருவாய் வரும். டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து வரக்கூடிய வருவாயை விட மணல் வருவாய் அதிகமாகும். நீங்க வந்துட்டு கடையை மூட போறது இல்லை, உங்களுடைய கொள்கையை மாத்திக்க போறது இல்லை. ஒரு ஆட்சின்றது வந்துட்டு ஆல் அரவுண்ட் எல்லா வகையிலையும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இல்லை. ரெவென்யூவை மட்டும் இது குறிவிக்குது, இன்னொரு பக்கம் ஊழலை மட்டும் குறிவிக்குது. அது போதையிலையும் நடக்குது, மண்டலையும் நடக்குது. இங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு பெருத்த நன்மை விளையலன்னு நான் சொல்ல வரேன். இந்த மழைநீர் வடிகால பொறுத்த வரைக்கும் 4,000 கோடிக்கு நீங்க செலவு பண்ணீங்க. சொட்டு தண்ணீர் நிற்காதுன்னாங்க, அந்த கதையெல்லாம் கூட இருக்கட்டும். அந்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சரியா அமைஞ்சிருச்சாங்களா? மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்குவதை பற்றி கவலை இல்லை. மழை நின்ன உடனே தண்ணீர் இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் தண்ணி நிற்கிது, பல நாட்கள் ஆச்சு அதை அகற்றுவதற்கு. அம்மா உணவகம் அப்படின்றது ஒரு சரியான ஒரு வசதி அது. அம்மா உணவகன்றது அண்ணா உணவகம்னு கூட மாத்திக்கோங்க. யாருடைய பேர்லன்னா இருந்துட்டு போட்டு நீங்க பேரை கூட மாத்திக்கோங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம், மேம்படுத்தலாம் ஒரு திட்டத்தை, இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். ஆனா எப்படி பழனிசாமி அவர்கள் சொல்றது வந்து சரிதான், எங்களுடைய திட்டங்களை நிறுத்துறாங்க அப்படின்றது வந்துட்டு அப்ப என்ன இருக்குது இல்ல? மேபி இந்த ஆண்டு ஸ்டாலின் அரசு தப்பிச்சுக்கலாம், அடுத்த ஆண்டு அதற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை எச்சரிக்கையாகவே குறிப்பிடுகிறேன். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு அய்யநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ 4ஆம் ஆண்டுல தமிழக அரசு அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 3 ஆண்டு சாதனைகளை பட்டியலிட்டு நிறைய விளம்பரங்களை வந்து திமுக அரசு வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா திராவிட மாடலா இருக்கட்டும், இல்ல நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட வந்து அவங்க அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில தமிழகத்துல நடந்த நிறை குறை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். சோ முதல்ல நிறையில இருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். எப்பவுமே பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி அதிமுக பீரியட்லயும் இப்ப இருக்கிற இந்த திமுக பீரியட்லயும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ், பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அடிப்படையில நீங்க நல்லா சொன்னீங்க, அவங்க கொடுத்தக்கூடிய விளம்பரம் நானும் இந்த செய்தி எல்லாம் கேட்டேன். முதல்ல ஒண்ணுன்னா இட் இஸ் அ ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட். அதுதான் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ரெஸ்பான்சிவ்னா டு த டியூன் ஆஃப் 75%. நம் மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியோட கோரிக்கையாக இருக்கட்டும், இல்லை பொதுவான தேவை தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், அதில் ஒரு ரெஸ்பான்சிவாக இருந்தாங்க. அஇஅதிமுக அரசு அப்படி இல்லை. ஸோ அது தோற்கடிக்கப்பட்டது, அதை பற்றி விமர்சனத்துக்கு வர வேண்டியது அவசியம் இல்லை. இந்த ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இவங்க என்ன பெருசாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த செக்மெண்ட் வந்துட்டு எந்த மக்கள் தொகை மக்கள்ல வந்துட்டு எந்த பகுதியினரெல்லாம் முன்னுரிமை கொடுத்து கவனிக்கப்பட வேண்டுமோ அதை வந்துட்டு பெருசா ஸ்டாலின் வந்துட்டு செஞ்சிருக்கிறாரு. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்குது. உதாரணத்துக்கு நீங்க சொன்ன இந்த மாதம் மாதம் 1,000 ரூபா உரிமை தொகை ஆகட்டும், இந்த இலவச பேருந்து பயணம் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு இந்த பெண்கள் வந்துட்டு உயர்கல்விக்கு போகும்போது அவங்களுக்கு மாசம் மாசம் அந்த மாணவிகளுக்கு 1,000 ரூபா கொடுக்கறதாகட்டும், அதாவது 38,000-40,000 மாணவிகளாக இருந்தாலும் கூட, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு காலை உணவு திட்டமாகட்டும், காலை சிற்றுண்டி, ஆமாம் காலை சிற்றுண்டி திட்டமாகட்டும், அப்புறம் அந்த வீட்டுக்கு வீடு மருத்துவம் இப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள். இதை வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதை விட ஐநா, அப்புறம் இங்கே நோபல் பரிசு பெற்றவர்கள் எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவருடைய அந்த மக்களோட ரெஸ்பான்ஸும் ரொம்ப பெரிய விஷயம். 1,000 ரூபா அப்படின்றது இப்போ நம்மளை போன்ற
அதை போன்ற ஒரு 30-40 மடங்கு வருவாய் மாதத்துக்கு பெறுறவர்களுக்கு சாதாரணமான விடயம். ஆனால் ஒவ்வொரு நாளும் 500 ரூபா 400 ரூபா அப்படின்னு சம்பாதிக்க போகிறவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய விடயம். அதே மாதிரி இந்த இலவச பேருந்து பயணம் அப்படின்றது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு மிச்சமாக்குது, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு ஒரு லிவிங் அட் ஈஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வாழ்க்கை கொஞ்சம் சுலபமாக்கப்பட்டிருக்கிறது, பெருமளவிற்கு இல்லை சுலபமாகப்பட்டிருக்கு, அதோடு இந்த ரேஷன் எல்லாமே சேருது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு திருப்திகரமான ஒரு அரசு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி டெவலப்மெண்ட்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க வந்துட்டு அந்த இன்வெஸ்டாரை சார்ந்து தான் இருக்கிறாங்க, முதலீட்டாளர்களை சார்ந்து தான், அந்நிய முதலீடோ இல்லை இந்த நாட்டுடைய முதலீடோ தனியார் முதலீடுகளை சார்ந்து தான் அவங்க இருக்காங்க, அதை சார்ந்து தான் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, இந்த நடுத்தர குடும்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு வரி வருவாயை கொடுக்கக்கூடிய வரி வருவாயை வரி கொடுத்து பொருட்களை வாங்கக்கூடிய அந்த மாதிரி குடும்பங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மின் கட்டண உயர்வு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஆஸ்பிரேஷன் தான் ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, அதற்கான பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு உயர்வு. இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதுன்னு எப்போது பார்த்தாலும் விடுதலை பெற்ற இந்தியாவில் நம்மளாம் அனுபவிச்சுட்டு வர்றது மின்கட்டணம் வந்துட்டு வருஷா வருஷம் ஏறி போகிறது. இது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஏழை எளிய மக்களுக்கான அந்த உணவுப் பொருட்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இலவசமாகவும் குறைந்த விலைக்கு தராங்களோ அதுக்கு மாறாக நாம் வாங்கக்கூடிய அரிசி பருப்பு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலை. அது ஒரு அரசு சம்மந்தப்பட்டதில்லை என்றாலும் கூட அது பார்க்கும்போது வந்துட்டு மாநில அரசு தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி அது முக்கியமான ஒரு விடயம். இதில் ரெண்டு விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய அந்த வரி பகிர்வை போதுமான அளவுக்கு தராதது. இந்த அரசு விலைவாசியை அல்லது கட்டணங்களை உயர்த்தி அதன் மூலமாக வருவாயை பெருக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுவது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏழை எளிய மக்களுக்காக வந்துட்டு அதிகப்படியான இந்த ஃபண்டு அந்த நிதி எல்லாம் வந்துட்டு அதுக்கு போறதுனால இன்னொரு இடத்துல வந்துட்டு இதை டாக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். இது ரெண்டும் தான், இதை வந்துட்டு மக்கள் எவ்வாறு புரிஞ்சுப்பாங்கன்றது வந்துட்டு அவங்கவுங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து இருக்குது, அதாவது நிதித்திறனை பொறுத்து. ஒரு குடும்பத்தினுடைய நிதித்திறன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கசப்புணர்வு எது அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி அலையாக வந்துட்டு உருவாகும். அந்த இடத்துல வந்துட்டு மாநில அரசு நிற்குது. இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். பொதுவாகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதில் ஒரு மிக்சடு ரியாக்ஷன் இருக்குது. பல இடங்களே நடக்கக்கூடிய விடயங்கள்ல நம்ம பார்க்குறோம். அது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா சமூக பொருளாதார அந்த அழுத்தங்கள் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அரசு தனது கைக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எப்படி பயன்படுத்துது, இதில் நான் ரொம்ப முக்கியமாக பேசுகிறேன். அதில் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க மணல். இந்த மணல் அப்படின்ற ஒரு விடயத்திலிருந்து வரக்கூடிய அரசு பெறக்கூடிய வருவாய் என்னது, ரொம்ப சொற்ப வருவாய். மணல் விற்கிற விலைக்கும் மணல் இந்த சுரங்கம் வைத்து மணலை எடுக்கிறது ஆத்து படுகையிலிருந்து மணல் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா அரசுக்கு வரக்கூடிய வருவாய் ரொம்ப சொற்பமானது. அந்த அளவிற்குன்னா அது ஒரு ஊழல் தான். ஸோ அதுதான் இப்போ இந்த ஈடியினுடைய ஸ்கேனருக்கு வந்திருக்குது. இப்போ ஒரு 5 மாவட்ட கலெக்டர்கள் வந்துட்டு அதுக்கு போயிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பக்கம் நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு அரசு, வரி பகிர்வு இல்லை அதனால ஒரு நிதி நெருக்கடி, இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அரசு, எப்படி இந்த மாதிரி ஒரு வருவாய் வரக்கூடிய மணல் கொள்ளையை வந்துட்டு முறைப்படுத்தி அந்த வருவாயை அரசுகிட்ட கொண்டு வர்றதுக்கு எந்த முயற்சி எடுக்காது என்ன அர்த்தம்? அப்போ கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்காக விட்டு விடுவதா? அந்த கேள்வி எழும்புது இல்ல சார். இல்ல எழும்புது இல்ல, இருக்குது இருக்குது. ஓ ஓகே, அப்படி எழும்புதுன்னு நீங்க சொல்லலாம். இப்ப என் நாட்டு ஆற்றல் அப்படி கிடையாது, இருக்குது. சரி, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனையோ ஆற்றுப்படுகைய மிச்சம் மீது இல்லாம எல்லா ஆற்றுப்படுகையும் சுரண்டப்படுகிறது, மணல் சுரண்டப்படுகிறது. இப்போ ஆத்தை காப்பாத்தாம சோத்தை காப்பாத்த முடியாதுன்றது எங்களை போன்றவர்களுக்கு. ஒரு ஆறு காப்பாற்றப்படணும், ஆற்று மணல்ன்றது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. இப்போ ஒரு ஊரு, அந்த ஊர் சார்ந்த மக்கள் அவங்க வீடு கட்டிக்கிறதுக்கு வண்டியை வச்சு மணலை கொள்ளை எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறது கொள்ளைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொள்ளிடத்துலேயும் காவிரிலையும் வைகையிலையும் தாமிரபரணிலையும் சாரி சாரியாக அப்படியே அள்ளிட்டு போகிறது அதிமுக ஆட்சியிலையும் நடக்கும்,
அது திமுக ஆட்சிக்கு நடக்கும் அப்படின்னா தொடர்ந்துட்டே இருக்காது தமிழகத்துல. அது எப்படி திராவிட மாடல் அரசு ஆகும்? அப்ப திராவிட மாடல்ன்றது முன்னுதாரணமா இல்ல பொதுவானதா? அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் வந்துட்டு இதை முறைப்படுத்தினா, மணல் கொள்ளையை முறைப்படுத்தினா 50,000 கோடி இந்த அரசுக்கு வருவாய் வரும். ஸோ அப்போ இதை வந்துட்டு எடுக்கிறோம் இல்லையா நம்ம. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக், இந்த டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து வரக்கூடிய வருவாயை விட மணல் வருவாய் அதிகமாகும். மணல் வருவாயை முறைப்படுத்தினா இந்த வருவாயை வி கேன் ஃபோர் போயிட் இதை விட்டு விடலாம். டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் 2 அடிப்படை இருக்கு. ஒன்று, நீங்கள் வந்துட்டு கடையை மூட போகிறதில்லை, உங்களுடைய கொள்கையை மாற்றிக்க போகிறதில்ல. மது விலக்கு தளர்த்தப்பட்டு உள்ள நிலை இதுதான் வந்துட்டு தமிழக அரசு வாக்குறுதியில மது பூரண மது விலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக டைம்ல போராட்டம் எல்லாம் பண்ணாங்க லாக்டவுன்ல வைன் ஷாப் ஓபன் பண்ணி. ஆமா, வாக்குறுதி, வாக்கு உறுதி அப்படின்றத விட வாக்குறுதி ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. சி, இப்போ ஒரு ஒரு ஏழை எளிய குடும்பங்கள் எல்லாம் வந்துட்டு கட்டாயம் அவங்க உழைக்கிறாங்க, உழைக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் மது தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் உண்மையாக இருக்குமானால் அந்த மதுவினுடைய தரம் ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டில் சொல்லி? நான் எதையும் இதெல்லாம் பார்க்காதவன், இதெல்லாம் பத்தி தெரியாது அப்படின்றது கிடையாது, எனக்கு தெரியும். அப்போ நீண்டனுடைய காலமா தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னா மதுவினுடைய தரம் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில்தான் ஏற்கனவே எங்களை போன்றவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள், மிக அதிகபட்ச இளம் விதவைகள் இருக்கக்கூடிய நாடு. இதை கனிமொழியே சொல்லியிருந்தாங்க, அவங்களே சொல்லியிருந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இது என்ன காட்டுது, ஏன் அது மாறல இந்த 3 ஆண்டு காலத்துல, ஏன் அது மாறல? அதான் என்னோட கேள்வி. இது மாற்றப்பட்டிருக்கணும் ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ புதுச்சேரி பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு குடிகாரனுடைய சொர்க்க பூமி அப்படின்ட்டு இன்னைக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய மதுவினுடைய தரம் ஏன் இங்க தமிழ்நாட்டில் இல்லை நான் கேட்கறேன். அந்த அது கொடுத்தா வந்துட்டு இங்க என்ன விலைகளை எல்லாம் வந்துட்டு நீங்க நல்லா விற்கிறீங்க, அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வருது அரசுக்கு அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு விடைய தஷ்டி ஏற்படுங்க, ஒரு குவாலிட்டி அது இல்லை. ரெண்டாவது விஷயம், இந்த நாட்டில் வந்துட்டு கொரோனா அப்போ நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னா அது சுட்டி காட்டியது மது கடைகளே இல்லை அப்படின்னம்னா எல்லாரும் வாழ்வாங்க, சண்டை இருக்காது, குடும்ப சச்சரவு இருக்காது, அப்படிலாம் நிறைய விடயங்கள் வந்துச்சு. அப்படியான ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இந்த 3 ஆண்டு காலத்துல குறைஞ்சபட்சம் ஒரு கடந்த 2 ஆண்டுகள்ல நீங்க ஒரு 20% கடைகளையாவது குறைச்சி அந்த மது குடித்தலை வந்துட்டு எதிராக பரப்புரை பண்ணி குறைச்சிருக்கணும். இப்போ ஒரு சிகரெட்டு பொது இடங்களில் பிடிக்க கூடாது அப்படின்ற ஒரு விடயம் வெற்றி பெற்ற ஒரு நாடு, அதுவும் தமிழ்நாடு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல நம்ம வந்துட்டு கண் கூட பாக்குறோம். விசிபிளி ஏபிள் டு சி அண்ட் அசர்டைன் இந்த ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் வந்துட்டு குறைஞ்சு போச்சு. இப்போ ஸ்மோக்கிங் வந்துட்டு குறையுது, அது எவ்வளோ பெரிய நன்மை பாருங்க. அப்போ அதே மாதிரி குடியை வந்துட்டு குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்துட்டு ஈடுபட்டிருக்கணும், ஈடுபடலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னோம்னா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் அந்த மது விற்கக்கூடிய மதுபானங்களுக்கு வந்துட்டு அந்த ஆயத்தீர்வை உற்பத்தி வரி கட்டாமலேயே அந்த ஸ்டிக்கர் இல்லாமலேயே விற்கப்படுது, அது ஒரு ஊழல். அப்போது இது எப்போது நடக்கும் அப்படின்னோம்னா என்ன விதத்தில் இந்த ஆட்சி மாறுபட்டது? ஒரு ஆட்சின்றது வந்துட்டு ஆல் அரவுண்ட் எல்லா வகையிலையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கணும், ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூவை மட்டும் இது குறிவைக்குது, இன்னொரு பக்கம் ஊழலை மட்டும் குறிவைக்குது. அது போதையிலையும் நடக்குது, மண்ணிலையும் நடக்குது. மூன்றாவது முக்கியமான விஷயம், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எங்கே வருது அப்படின்னோம்னா வேளாண் நிலங்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய ஆறுகளும் அதே மாதிரி கால்வாய்களும் தூர்வாரப்படாமல் அப்படி அப்படியே பள்ளமும் மேடும் அப்படி அப்படியே இருந்து விவசாய உற்பத்தி குறையிறது, விவசாயிகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறது. நாலாவது முக்கிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதார விலை, அதை வந்துட்டு நாங்கள் பட்ஜெட்டு போட்டோம், இது எங்களோட சாதனை, வேளாண் பட்ஜெட்டுன்னு செப்பரேட்டாக ஒரு பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சாதனையாக சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த வேளாண் பட்ஜெட்னால ஒரு பலன் இந்த விவசாயிகளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஒரு 10 ரூபாய் ஒரு தக்காளி 1 கிலோ விளைவிக்கிறதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னோம்னா வெளியில 30 ரூபாய்க்கு விற்குது, ஆனால் அதை வந்துட்டு விவசாயிகிட்ட இருந்து 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தமிழக முதலமைச்சருக்கோ இல்லை வேளாண் துறை அமைச்சருக்கோ இல்லை வேளாண் துறைக்கோ தெரியாதா?
இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க, என்ன வரைக்கும் போகுது, என்ன வரைக்கும் உற்பத்தி செய்கிறாங்க, வெங்காயம், சிறு வெங்காயம், இப்படியான 4 மாதம் 3 மாதம் விளைச்சல்கள் எல்லாம் எந்த விதமான பலனையும் வந்துட்டு உற்பத்தியாளருக்கு தரல அப்படின்னோம்னா, அப்போ இங்கே ஒரு கவர்மெண்ட்டு இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு செப்பரேட்டாக ஒரு பட்ஜெட் போட்டு என்ன பிரயோஜனம்? இது வந்துட்டு ஒன்றிய அரசுக்கிட்ட போக வேணாம், இது அரிசியோ கோதுமையோ கம்போ கேழ்வரகோ சோளமோ பருப்பு வகைகளோ அல்ல, இது ஒரு சாதாரண அன்றாட அழுகும் பொருட்கள். இதுல ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ண வேணாவா? முன்னுதாரணம் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வெளியில பேசியிருக்கிறோம், பேசிட்டு தான் நம்ம இப்பவும் பேசுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு பெரிய மைனஸ் ஆகுது. இது என்ன ஆகும், நாளைக்கு 26 அடுத்த ஆண்டு ட்ரெண்ட் செட் ஆகிடும், இன்னும் ஓராண்டு புல் தேர்தல் அப்படின்ற ஒரு நிலை வரும் 25. அப்போ இந்த அதிருப்திக்கு நீங்கள் எப்படி நீங்கள் திடீர்னு பதில் சொல்லுவீங்க? ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். இப்போ கூட நம்ம அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படணுன்றதுக்காக நாங்கள் இப்போ பரப்புரை பண்ணுறோம், மோடிக்கு எதிராக இப்போ நாங்கள் பரப்புரை பண்ணுறோம், பேசுகிறோம், அப்போ பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது நன்மை பயக்கணும். இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு பெருத்த நன்மை விளையலைன்னு நான் சொல்ல வரேன். சரி, நான் அப்படியே 100% டோட்டல் காம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டாம், ஒரு 70% அந்த அடிப்படையில் தானே வாக்குறுதிகள் வந்துட்டு நீங்கள் 505 வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. ரெண்டாவது ஸ்டாலின் சொன்ன போது அவருடைய முக்கியமானது வாக்குறுதி என்னன்னா, என் மீது நம்பிக்கை வைங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றது தான். ஆனால் அது அந்த இடம் அந்த ஆங்கிள்லேருந்து பேசவே இல்லை. இதை பற்றி நம்ம ஊடகத்தில் பேசும்போது அந்த இடத்துல திஸ் கவர்மெண்ட் பிகம்ஸ் டெஃப், அது ஒரு கேளா அரசாய் மாறிவிடுகிறது. அப்போ அந்த மாதிரி கேளாய் அரசாய் அப்படின்றது அப்படின்னோடனா அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்ற உடைய வந்துட்டு வருது. அப்புறம் என்ன ஒரு மூன்றாவது விஷயம் என்னம்னா, திட்டம் சார்ந்து நிறைவேற்றுதல், திட்டமிட்டு நிறைவேற்றுதல். இப்போ உதாரணத்துக்கு இந்த மழைநீர் வடிகாலை பொறுத்த வரைக்கும் 4000 கோடிக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க, சொட்டு தண்ணி நிற்காதுன்னாங்க, அந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சரியா அமைஞ்சிருச்சாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது தொடர்பாக நிர்மலா சீதாராமன் வரைக்கும் கேட்டுட்டாங்க, முடிஞ்சா நீங்க வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்ட்டு. ஏன் கொடுக்கல? 4000 கோடின்றது சாதாரண. இப்போ சென்னையில வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 பெரிய சென்னை அப் டு கேளம்பாக்கம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா, அவ்வளோ பெரிய சென்னை இந்த ஆண்டு திருவட்டியூர்ல இருந்துட்டு. இதை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு திட்டமிட்டு அந்த தண்ணீர் எல்லாம் மழை நீர் வடிகாலெல்லாம் தூய்மைப்படுத்தி அதை எப்படி கொண்டு போனமோ கொண்டு போயிட்டு அதை சேர்க்கக்கூடியதை, மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்குவதை பற்றி கவலை இல்லை, மழை நின்ன உடனே தண்ணி இருக்கக்கூடாது. கரெக்ட். ஒரு 1 ஹவர் அதான் வந்துட்டு ஒரு நல்ல வடிகால் சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட கடைசியா வந்துட்டு 24 மணி நேரமும் தண்ணி நிக்குது, 24 மணி நேரமும் தண்ணி நிக்குது, பல நாட்கள் ஆச்சு அதை அகற்றுவதற்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்படிதான் இருக்குமான? அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு திட்டமிடாமல் இப்படியான விடயங்களை எல்லாம் நீங்க திட்டங்களை நிறைவேற்ற போனீங்கன்னா, திட்டமிடாமல் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களால் அந்த தண்ணீர் வந்துட்டு பாழாகும், அது நிலத்தடி நீராகணும், இல்ல ஏரிகளுக்கு ஆறுகளுக்கு போகணும், அது கடல்ல போய் சேரணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஹைட்ராலிக் சர்க்கிள்ன்றது சரி ஒர்க் அவுட் ஆகும், இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னோம்னா தண்ணீர் கொஞ்சம் வரும். மேபி இந்த ஆண்டு ஸ்டாலின் அரசு தப்பிச்சுக்கலாம், அடுத்த ஆண்டு அதற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை எச்சரிக்கையாகவே கூறிக்கொள்கிறேன். பருவமழை பொய்க்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்போதும் பருவமழை பொழியும் போது அந்த நீர் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது, குடிநீருக்கானது. இப்போ இதே 4 ஏரிகளையே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, அந்த ஏரிகளுடைய கெப்பாசிட்டி கூட்டப்படலை, ஸ்டோரிங் கெப்பாசிட்டி, அது ரொம்ப முக்கியம். அப்போ அது அந்த அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த 3 ஆண்டுகளில் எதுவும் பண்ணலை. ஆனால் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டத்துக்கு போயிட்டுறீங்க. அது அவ்வளோ சாதாரணமான நல்ல திட்டம் கிடையாது அது. ஏன்னா கடைசியில் அதுலேருந்து மீன் மிஞ்சக்கூடிய அந்த உப்புக்களை எல்லாத்தையும் கடல்லையே நீங்கள் திருப்பிட்டு சேர்க்கணும். அப்போ கடல் நீருடைய சலினிட்டி என்ன ஆகுது, அது 40 bar 1000க்கு மேலே போகக்கூடாது, 38 to 40 அவ்வளோதான் இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா அந்த சலினிட்டி அப்புறம் பிடிக்கிறதுக்கு மீன் இருக்காது, புரியுதுங்களா? இது இது இன்னொரு ஆபத்து. எப்பொழுதுமே இயற்கையை வந்துட்டு
அதனுடைய வழியில் போய் தான் நீங்கள் எல்லாத்தையும் பலனை பெற முடியும். நீங்கள் உங்களுடைய பலனுக்காக இயற்கையை வேற மாதிரி மாத்துறீங்க அப்படின்னா எதிர்வினை இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதையும் விட முக்கியமாக நான் செல்வி ஜெயலலிதா ஆட்சியின் போது நான் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி குற்றம் சாட்டிய ஒரு பத்திரிகையாளர் எந்த அடிப்படையில் என்னவங்க இந்த விதியை 110 கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பலவும் வந்துட்டு கட்சிக்காரனை தான் வளர்த்ததே ஒழிய நாட்டை மேம்படுத்தலை வளப்படுத்தலை அப்படின்ற குற்றச்சாட்டு செல்வி ஜெயலலிதா பீரியட்ல இருந்த வரைக்கும் 2021 வரைக்கும் இந்த இடம் இப்போவும் மாறலைன்றது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. நீங்கள் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றி பலன் கிடைச்சதுன்னு அந்தந்த ஏரியாவில் இருந்துட்டு நீங்கள் பதில சொல்லுங்கள். சட்டமன்றத்தில் சொல்லிடலாம் அந்தந்த ஏரியாவில் இந்த பலன் கிடைச்சி இப்படிப்பட்ட இது இந்த மக்களுக்கு. முன்ன ரொம்ப முக்கியமான இந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்விரான்மெண்டல் கேர். இந்த என்விரான்மெண்டல் கேர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டர் டிஸ்ரெகார்டு மோடி அரசுக்கு இருக்கிற மாதிரியே ஸ்டாலின் அரசுக்கு இருக்குது. இந்த பரந்தூர் விமான நிலைய விடயத்தை வந்துட்டு அந்த மக்களை பற்றி நீங்க கன்சல்ட்டே பண்ணல. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி பரந்தூர் விமான நிலையம் திட்டம் வந்து மத்திய அரசுடைய திட்டம் இருந்தாலும் அது மாநில நம்ம தமிழ்நாடுக்கு 2வது மிகப்பெரிய விமான நிலையம் வர்றது நமக்குள்ள பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா மாநில அரசு சொல்லுது. எத்தனை ஏழை மக்கள் வந்து விமானங்கள்ல பயணம் செய்யறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சார். அதே மாதிரி நீங்க சொல்ல அந்த லிஸ்ட்லயுமே அதிமுக டைம்லயும் நிறைய திட்டங்கள் வந்தது. தாலிக்கு தங்கம், திருமண நிதி உதவி, அம்மா உணவகம், அம்மா குடிநீர், இந்த மாதிரி சொல்ற நிறைய அம்மா கிளினிக், இந்த மாதிரி திட்டங்கள் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் செயல்பட்டுதான் இருந்தாங்க. இப்ப தமிழக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா உணவகம் இருக்கும், நாங்க அதை மூட மாட்டோம்னு தான் முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா அதை அவர் மூட தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா மூன்ற நிலைமைக்கு தான் அம்மா உணவகங்கள்லாம் இப்ப தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி புத்தக பைகள்ல எல்லாம் முதல்ல எடப்பாடி அவர்களுடைய போட்டோ வந்துட்டு பிரிண்ட் பண்ணி இருந்தது அப்போ அந்த டைம்ல. இப்ப அது வந்து மாறி ஸ்டாலின் அவர்களுடைய பேர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்களுடைய எங்களுடைய திட்டங்களை தான் இவர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அவரோடதுன்னு சொல்றாரு அப்படின்ற கம்ப்ளைண்ட் முதல்ல இருந்து எடப்பாடி அவர்கள் வந்து திமுக அரசு மேல வச்சுட்டு தான் இருக்காரு. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய டிராபேக் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதுலயுமே வந்து எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை. கோயம்பேடுல இருந்து அவ்வளவு தூரம் போக முடியல. டோட்டலா இதை அங்கிருந்து மாத்த கோயம்பேடை வந்து அங்க மாத்த போற ஐடியால தான் தமிழக அரசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா அரசு திட்டங்கள் தான், அது அவங்கவுங்க படத்தை போட்டுக்கிறாங்க. இதில் ஒன்றும் ஸ்டிக்கர் அப்படின்றதுலாம் வேற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா அம்மா உணவகம் அப்படின்றது ஒரு சரியான ஒரு வசதி, அது நல்ல திட்டம். ஆமா ஆமா, என்ன கேட்டீங்க அப்படின்னா கார்பரேஷனுக்கு வந்துட்டு அது அதில் வந்துட்டு கிடைக்கக்கூடிய ரெவன்யூவை விட செலவு அதிகம். ஆனா அப்படியே ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசு அதை வந்துட்டு கீப் பண்ண வேணாமா? யாருடைய பேர்லன்னா இருந்துட்டு போட்டு நீங்க பேரை கூட மாத்திக்கங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். இப்ப வேற ஒரு அரசு வந்துட்டு காலை உணவு திட்டத்தை, சிற்றுண்டி திட்டத்தை நீக்கிறா, அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் மக்களுக்கு, நமக்கெல்லாம். அப்போ இதுதான் இங்க வந்துட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விடை. அம்மா உணவகம் இருக்கும் போது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு அதில் போயிட்டு சாப்பிட்டுட்டு இந்த வேலைக்கு போறது. இப்ப இந்த நகர்ப்புறத்துக்கு வரக்கூடிய இந்த மார்ஜினல் வேஜ் ஏர்னர்ஸ், மார்ஜினல் சேலரி ஏர்னர்ஸ் இருக்காங்க, 15,000 20,000 இந்த ரேஞ்சில் செலவு பண்ற சம்பாதிக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு நல்லா இருந்துச்சு, சேஃப்டியாகவும் இருந்துச்சு, அதையும் நீங்கள் கவனிக்கிறோம். அப்போ சேஃப்டியாகவும் இருக்கும்போது நின்று நின்று சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க, இருந்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ அதில் கிடைச்ச எம்ப்ளாய்மெண்ட்டு இப்போ நாளடைவில் என்ன, இன்னும் இந்த எக்ஸ்பென்சஸை வந்துட்டு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம். இப்போ இலவச பேருந்து பயணம்னு சொல்கிறோம், அதுக்கு 1500 கோடியை வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு மானியமாக கொடுத்துட்றாரு. டிரான்ஸ்போர்ட்டை வந்துட்டு அந்த சுமையை ஏற்றல அவர், இவர் கொடுத்துட்றாரு, அரசு கொடுத்துட்ருக்கு, அது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். அதே மாதிரி இதுக்கும் அந்த மாதிரி செய்யணுன்ற, நீங்கள் ஒரு 10-15,000 கோடி இப்படியெல்லாம் செலவு பண்ணுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் ஆகிடாது, புரியுதுங்களா? அதே மாதிரி தாலிக்கு தங்கன்ற ஒரு திட்டம், இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கடைபிடிக்கிறாரு. இங்கே வந்துட்டு முதலீடு செய்து தொழில் செய்கிறவங்க, வர்த்தகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சுலபமாக எளிமையாக்குகிறேன் என்ற பேரில் அவர் செய்யும்போது ஈஸ் ஆஃப் டூயிங், ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றத கொண்டு வரதுல என்ன தப்பு? சரி, கண்ணீர் உகக்காத ஏழை எளிய மக்கள் இருக்கணும். ஏழை எளிய மக்களை வந்துட்டு நீங்கள் பணக்காரனாக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்விடம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு உடை, அப்போ அந்த வசதிகள் மட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு.
இந்த விடயங்களை மட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் செலவு பண்ணிங்கனாலே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க தான் அதிகபட்சம் வாக்காளர்கள், அவங்க தான் அதிகபட்சம் வந்து வாக்கு போடுறவங்களும், அவங்க போட்டு தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுது, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இந்த இடங்கள் எல்லாம் வந்துட்டு பேரை தாண்டி நான் அம்மா உணவகன்றதை அண்ணா உணவகன்னு கூட பார்த்தீங்க, ஒன்றும் தப்பு அம்மா அண்ணா வித்தியாசம் இல்லை, நமக்கு தேவை உணவகம், தேவை அந்த உணவகம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெருந்தன்மையானதும் கூடாது. ஆனால் அதை மூடுறது அப்படின்றது ஏற்றுக்கொண்ட தட்டதில்லை. தாலிக்கு தங்கம் போடுறது அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது வந்துட்டு சரிதான், அந்த எங்களுடைய திட்டங்களை நிறுத்துறாங்க அப்படின்றது வந்துட்டு அப்போ என்ன இருக்கிறது இல்லை. அப்போ அதை பெற்றுட்டு இருந்த அந்த செக்மெண்ட் வந்துட்டு இழக்குது இல்லை, அது உங்களுக்கு எதிராக தானே போகும். அதில் என்ன இருக்குது, உங்களுக்கு மேம்படுத்தலாம் ஒரு திட்டத்தை, இல்லாட்டி அப்படியே விட்டுறலாம். அடுத்தபடி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதான் திட்டமிடாத திட்டங்கள், திட்டமிடாத திட்டங்கள் அப்படின்னா நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா அவசர அவசரமா பேருக்காகவும் புகழுக்காகவும் சாதனை சொல்லிக்கிறதுக்காகவும் செய்ய போது இப்படி எல்லாம் ஏற்படுது. அதை வந்துட்டு தீவிர செயல் திட்டத்தோட எல்லாத்தையும் பகுக்கடைப்போம், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் புரியுதுங்களா, டிபிஆர் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அந்த டிபிஆர் இல்லாத இடத்துல தான் மோடி அரசு கூட வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டு நெடுஞ்சாலை திட்டங்களில் வந்துட்டு வந்துச்சு. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்ல திட்டம், இந்த டிராஃபிக்கை வந்துட்டு டைவெர்ட் பண்ணி கொண்டாந்துட்டு அது பெருங்கலத்தூர் கடற்கரைக்கு ஒரு மணி நேரம் ஆன காலகட்டங்கள்லாம் இன்றைக்கி இல்லை, அந்த இது மாற்றிருக்குது. ஸோ கிளாம்பாக்கம் வந்துட்டு ஓகே ரைட், ஆனால் இங்கேருந்து மக்கள் போகிறதுக்கான வசதிகள் எல்லாம் இந்த மாதிரி சுற்றுந்துகள் மூலமோ பேருந்துகளின் மூலமோ அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்துட்டு இதை கோயம்பேடு வந்துட்டு ஒழிக்க பார்க்குறீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னா அதை பற்றி வேற, ஏன்னா அவங்கள யார் தடுத்து நிறுத்துறது அது முடியாது. ஆனால் இதை செய்யக்கூடியதை வந்துட்டு மிக நல்லா மேம்படுத்தி செஞ்சு ஒரு ஆண்டுக்குள்ள பிரிங் அபவுட் அன் ஆர்டர், அதை வந்துட்டு முதல்ல ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரணும். மக்கள் அங்கே வந்துட்டோடனே அப்படி இறங்கினா இதோ ஏறிட்டேன், ஏறிட்டேன் இதோ வந்து இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வசதிகள் வந்துட்டு அங்கே இருக்கணும். இப்போ கோயம்பேடு இருக்கிற இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் சார், அதுதான் வந்து எல்லாருக்குமே வசதி. இந்த லாக்டவுன் டைம்ல திருமலை சைடில் மார்க்கெட்டை மாற்றும் போது கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு. அதே மாதிரி இப்போ வந்து அங்கே இருக்க கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்க வியாபாரிகளுமே இங்கே வந்து மக்கள் இறங்கி உடனே மார்க்கெட்டுக்கு வருவாங்க, எங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்கும். ஆனால் இப்போ அது இல்லை, கிளாம்பாக்கத்தில் மாத்துறதுனால எல்லாம் அங்கே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி தமிழகத்தில் இன்னொன்று வந்து போதை கலாச்சாரம் ரொம்ப பெருசாக பேசிட்டு இருக்கிறத தான் ஜாஃபர் சாதி கூட அவர் கைதுக்கு அப்புறம் இன்னும் பேசுகிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு போதை கலாச்சாரம் அதை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது நான் ரொம்ப ஆழமாகவே டேட்டா வைஸ் நான் பேசியிருக்கிறேன். ஆமாம் சார், அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான அப்படின்னா ஜாஃபர் ஷெரீஃபும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திமுகனுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தார், உறுப்பினர் இல்லை ஒரு அயலக பொறுப்பாளராக இருந்தார். கடத்தின அந்த அந்த பொருள் வந்துட்டு டெல்லியிலேருந்து கடத்தினார், அது 3 வருஷமும் டெல்லியிலேருந்து தான் கடத்தப்பட்டது, தமிழ்நாட்டிலேருந்து கடத்தப்பட்டது. ரெண்டாவது விஷயம் போதைப் பொருள் வரத்து அப்படின்றது பல்வேறுபட்ட இடங்கள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வருது, அதை தடுத்து நிறுத்த தவறியது யார், இது ஒன்று. ரெண்டாவது இது ஒரு அரசியல், அது தனியாக இருக்கட்டும். முக்கியமானது என்ன அப்படின்னா போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடியவர்கள் வாலிபர்கள், இதுதான் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம். இதை வந்துட்டு எப்படி தடுக்க போகிறாங்க இந்த அரசு அப்படின்றது தான். நீங்கள் பிடிச்சிடலாம், கஞ்சாவை பிடிச்சிடலாம், பீரை பிடிச்சிடலாம், மற்றெல்லாம் பிடிச்சிடலாம், ஆனால் பழக்கத்துக்கு வந்து அதுக்கு அடிமைப்பட்டு போனதுக்கப்புறம் மீட்க முடியுமா? தட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் உண்மை உள்ளபடியே அதுக்கான மருந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டு தான். ஒரு வாலிபன் படிச்சுட்டு வெளியில் வந்த உடனே அவனுக்கு வேலை இருக்கணும், வேலை இருந்து கிடைச்சது அப்படின்னா ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் அவனுடைய தங்கச்சியும் அக்காவையும் அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அடுத்த ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கல்யாணம் நடக்கும். அடுத்த 2 வருஷத்துல பார்த்தீங்க 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 குழந்தைங்க வந்துடும். ஸோ அவன் வந்துட்டு ஒரு லைஃப் லைனுக்கு வந்துடுவான். வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ எக்கானமிக்கலி தயார் பெற்றான் அப்படின்ற ஒரு நிலைக்கு அதுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுடும். இதே இந்த 5 ஆண்டு காலம் அவன் வேலை இல்லாமல் இருந்தான்னா அவன் என்ன ஆகும், படித்தது செலவுப்பட்டது வீட்டுக்கு எதையும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னோம்னா அந்த எதையுமே செய்ய முடியலையே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு அவனை இந்த ஆண்ட தன்னை மறக்கக்கூடிய அளவிற்கு இல்லை வக்கிறதுக்கோ அவனை வந்துட்டு இட்டு செல்லக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படுகிறது.
ஸோ போதைப் பொருள் அப்படின்றது ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா ஒழிக்கணும் அப்படின்னோம்னா இளைஞர்களை வந்துட்டு நீங்கள் அவங்களுடைய லைஃப் வந்துட்டு ஹெல்த்தி ஆக்கணும். ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அவென்யூ. அந்த இடத்துல இருந்து தான் அதை வேலை செய்யணும். இதை மற்றபடி வேறு எந்த விதத்துலையும் போதைப் பொருள் புழக்கத்தை வந்துட்டு குறைக்கவே முடியாது. இது உலக அளவில் எடுக்கப்பட்ட ஒரு விடை. அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை வந்துட்டு போடியே முன் வச்சதுனால நம்ம தமிழ்நாடு கிடையாது, இது இந்தியா ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்ற டேட்டா நம்ம கொடுத்தோம். ஆனாலும் இதில் வந்துட்டு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பெறும் தமிழக போலீஸோடு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இவை யாவும் ஊக்கப்படுத்த வேண்டும். அது அப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நடவடிக்கை நல்லா நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எம்டி மைண்ட் இஸ் டிவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ அது மாதிரி நம்ம எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இருந்தால் வன்முறையை தான் அதை வந்து தூண்டுவதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆண்டு காலத்தில் நிறைய நிறை குறைகள் இருந்தாலுமே மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் அவங்க வந்துட்டு செயல்படுத்தி தான் இருக்காங்க. ஆனாலும் இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் மேலே இருக்கிற அந்த குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், பொன்முடி அவர்களா இருக்கட்டும், அடுத்தடுத்து இடி தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மேலதான். அது பாஜக அரசு செய்யுது, மத்தவங்க செய்யறாங்க, இல்ல அது வந்து வெறுப்பு அரசியல் பண்றாங்க, இதெல்லாம் இருந்தாலுமே அவங்க அந்த முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்கன்றது அது உண்மைதான் இல்லையா சார்? சோ அப்ப அந்த அமைச்சர்களை பத்தி இல்ல, அந்த அமைச்சர்களை பத்தி நான் கருத்து சொல்றது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்றது அவங்க நிரூபிக்கட்டும், அவ்வளவுதான். இதுல நான் பொண்ணு நடுவர் சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க தூய்மையெல்லாம் நிரூபிச்சு வேண்டாம் வரட்டும், இவ்வளவுதான். ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகள் பொய்னு சொல்றதுக்கெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி இருந்த போது இந்த மாதிரி கேஷ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை, இன்ன வரைக்கும் கூட இருக்குது. இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறவரை யாருன்னு தெரியல, எல்லாருமே பண்றாங்க. ஒரு அரசு பணிக்கு ஒருத்தர் வர்றதுக்கு நீங்க சம்பளம் வாங்கினதுடைய விளைவு தான் இன்னைக்கு கல்வியினுடைய தரம் கிட்டு கிடக்குது. ஒரு ஒரு போலீஸ்காரரா ஒரு கான்ஸ்டபுளாக வரக்கூடிய வந்துட்டு 3 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வந்தா அப்படின்னா அவருடைய எய்ம் என்னவா இருக்கும்? சம்பாதிக்கிறது தான் இருக்கும். 50 லட்சம் ரூபா கொடுத்துட்டு ஒருத்தர் எஸ்ஐ ட்ரைனிங்ல செலெக்ஷன் ஆகிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ரைட்டா? அப்போ இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய டிஎஸ்பி ஆகிறவர் அவர் எவ்வளோ கொடுப்பாரு? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயமான ஒரு தாக்கத்தை வந்துட்டு சமூகத்தின் மீது ஏற்படுத்தும். இதையெல்லாம் கண்டுக்கணும் அப்படின்னோம்னா ஊழல் ஒழிக்கப்படணும். அது ஒரு பெரிய ஆபரேஷன். அது பெரிய ஆபரேஷனா அது மக்கள் முன் வந்து செய்யணும். மக்களே எப்படி இருக்காங்கன்னா ஒரு 2 ரூபா இருந்தது அப்படின்னோம்னா கொடுத்துட்டு ஒரு வேலையை வாங்கிடலாம் அப்படின்னு நிலையில அவங்க போறாங்க. ஏன்னா அப்படி இருக்குது ஜாப் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு அது ஆகிப்போச்சு. ஸோ இதை வந்துட்டு மாத்தாத ஊழல் அமைச்சர்கள் செய்யறது மாத்தவே முடியும். சார், இந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில நிறைய நிறை குறைகள் இருந்தது, அதை நீங்க நம்ம மக்களுக்காக ரொம்பவே அழகா பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார்.